ஹலோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஈட்சா பிச்சாக்கு வந்திருக்கோம். ஈட்சா பிச்சாக்கு வந்த காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட வியூவர்ஸை வந்து வர சொல்லியிருந்தேன். வர சொல்லியிருந்தேன் இந்த சென்ஸ்ல எல்லாத்தையுமே நான் வர சொல்லலை, நான் ரெஜிஸ்டர் பண்ணி கூப்பிட்டுருந்தேன். மீட்டப்னா நார்மலாக எப்படி இருக்குன்னா வந்து நம்ம அவங்களை கூப்பிடுவோம், பேசுவோம், போயிடுவோம், அவங்க வேணா சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சு, அதனால 50 பேர் நான் வந்து பிக் பண்ணிட்டு நான் அவங்களை கூப்பிட்டுருந்தேன். ஸோ அவங்க வந்திருக்காங்க, எல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டே பேசுவோம், வெப்சைட் லான்ச் பண்ணுவோம், நிறைய வேலை இருக்குது. லெட்ஸ் கோ. அண்ட் இப்போ என் கூட நின்றுட்டு இருக்கிறது வந்து அண்ட் தாஜ். தாஜ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீட்டப்புக்காக நிறைய வேலை பார்த்துருக்காரு, அதனால இஸ் மேனேஜர் ஃபார் திஸ் மீட்டப். லெட்ஸ் கோ. ஸோ மீட்டப் வந்து வெளியில் கிடையாது, உள்ளே ஒரு பார்ட்டி ஹால் இருக்குது, அங்கே தான் வந்து மீட்டப். அண்ட் நாங்கள் பிளான் பண்ணது ஐ திங்க் 50 பீப்புள் நினைக்கிறேன். பட் இப்போ இங்கே வந்திருக்கிறது ஆல்மோஸ்ட் 50 பீப்புள். ஹாய் கைஸ். ஹலோ 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 ஹலோ. சரிங்களா?
இர்ஃபான்ஸ்வியூ.net அப்படிங்கற ஒரு வெப்சைட் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். எதுக்காக லான்ச் பண்ணிருக்கோம் அப்படினா வந்து இப்போ இந்த வீடியோஸ்லாம் நீங்க பாக்குறீங்கல அது வந்து எப்படினா அதுல கலெக்ஷன் அப்படியே இதுல இருக்கும். அண்ட் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் ஒன்று இருக்குது. அது அந்த ஐடியா கொடுத்தவர் அந்த வெப்சைட் பண்ணவர் வந்து பேரு பிரேம். அவர் இதான் இருக்காரு. ஆனால் அவர் வந்து எப்படின்னா நான் வந்து வீடியோ வர மாட்டேன், இது வந்து உங்க நிக்க மாட்டேன்னு சொல்லி வெக்கப்பட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க எடுக்க போறோம் எல்லாமே வெஜ் தான். ஆரம்பிக்கலாமா? எஞ்சு போவோம். நீ முதல்ல எஞ்சு போ. உனக்கு என்னடா பண்ணேன்?
இனிப்பாருங்களா? கோல்ட் நூடுல்ஸ் இனிப்பா இருக்கு, நல்லா தக்காளி ஒரு ஃப்ளேவர் இருக்கு, லைட்டாக காரம் இருக்க மாதிரி இது, பட் காரம் இல்லை ரியலாகவே. கொண்டகல்ல பண்ணியா இருக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கார்லிக் பிரெட் வந்துருக்கு, கீமா, அதாவது கார்லிக் பிரெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு அண்ட் அது வந்து வெஜ்ஜு. இதில் எனக்கு வந்து அப்படியே தான் பிடிக்கும், ஃபஸ்ட்டு நான் அதை சாப்பிட்றேன், அப்புறமா அதை சாப்பிட்லாம். ஸோ சியர்ஸ். நல்லா இருக்குது, கீழே நல்லா இருக்குது, நல்லா லைட்டாக கிறிஸ்பியாக இருக்குது, மேலே நல்லா இதுவாக இருக்குது, நொந்து சாப்பிட்றது சூப்பராக இருக்குது, நல்லா மொறுமொன்று இருக்குது கீழே. கீமா மசாலா வச்சிருக்காங்க உள்ள. இந்த மாதிரி ஒரு இட்டாலியன் டிஷ்ல வந்து ஒரு இந்தியன் ஃபியூஷன், அதான் எப்பவுமே எப்படின்னா இந்த மாதிரி ஒரு 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 இட்டாலியன் டிஷ்ல வந்து ஒரு இந்தியனோட ஒரு இது வந்து வச்சுக்கோங்களேன், அந்த இந்தியன் மசாலா தான் ரூல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியன் மசாலா எப்பவுமே வந்து ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும், அதில் எப்பவுமே ஃப்ளேவர் சட்டிலாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த சிக்கன் மசாலா நிறையா தெரிஞ்சது, அப்போ லைக் மோர் தென் தி இது கார்லிக் பிரெட். நான் கேட்டேன் டபுள் சீஸ் வாங்குறேட்டா, ஆலிவ்ஸ் அண்ட் மஷ்ரூம்ஸ். சரி சரி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்சான்னு எடுத்தோம்னா வெஜ் தான் பிடிக்கும், அது வெஜ்ஜில் வந்து அந்த டபுள் சீஸ் வாங்கிட்டு பிடிக்கும், அது வந்து எனக்கு இந்த மஷ்ரூம்ஸ் அண்ட் ஆலிவ்ஸ் இதுதான், அதனால நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ லெட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னது அதுவா இல்லை, எனக்கு என்னென்னா இதை மட்டும் சாப்பிட்டு இதை டேஸ்ட் எப்படி நான் பார்க்கணும், அதுக்கடுத்து அதை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சூடாகுது பார்த்து வாய் குத்துறோம். சியர்ஸ் பண்ணல. சியர்ஸ். கொஞ்சம் அந்த சாஸ் குறையுதோ, இந்த உள்ள போகிற ரெட் கலர் சாஸ், அந்த ரெட் கலர் சாஸ் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, பட் எனஃப் ஆஃப் இது போட்டிருக்காங்க சீஸ் மேலே. இப்போ தான் நல்லா வாசமாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சுட சுட. அந்த மஷ்ரூம் கரெக்டாக போகும்போது நல்லாயிருக்கும், முடியுமா லைட்டாக ஒரு ஒரு கசப்பு லைட்டாக வரும், அதில் லைட்டாக ஒரு தோர்ப்பு வரும், அதில் தான் அந்த மஷ்ரூமு இதுதான் மேட்ரு பிஸாவில். நல்லா இருக்குதா, சூப்பராக இருக்குது, சிலி லைக் வெரி குட் பீஸா. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ திங்க் 400 நினைக்கிறேன். பீஸாஸ் அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 299, அதாவது 300 ஆரம்பிக்குது அன்லிமிடெட் பீஸா. டூ ஐ திங்க் 300 ஸ்டார்ட் பண்ணுறதுல வந்து இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இது வேல்யூ நீங்கள் பீஸாவில். நாட் ஓன்லி பீஸா, சாலட்ஸ் இருக்குது உங்களுக்கு, அதெல்லாம் கூட நீங்கள் சாப்பிட்லாம். டபுள் சீஸ் மார்கரேட்டா வித் மஷ்ரூம் அண்ட் ஆலிவ்ஸ் ஆன் டாப், கண்டிப்பாக சாப்பிடுங்க. அண்ட் லைட்டாக அந்த ரெட் சாஸ் உங்களுக்கு அதிகமாக போட சொல்லுங்கள், பீஸ் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரேன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, உங்களுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கோட் வந்து நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. என்னோடய வெப்சைட் எப்படி நீங்கள் அதை எடுக்கணும், கீழே வெப்சைட் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் எடுத்துக்கலாம் அந்த கோடு. அந்த கோடு வந்து நீங்கள் காமிச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுல 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. எப்படி மாசே, ஏய் நீ மாசுனா நான் டபுள் மாசுடா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ள சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த மீட்டப் பற்றி நான் சொல்லணும்னா வந்து நான் எதிர்பார்க்கல இத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், கம்மி பேர் தான் வருவாங்க நினச்சேன். பட் தென் லைக் பேக் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. என்னை பார்க்குறதுக்குன்னு ஒருத்தர் வந்தாலே வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க.
சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் வந்து என் கூட ஃபோட்டோலாம் எடுத்து சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. வி ஆர் வெரி வெரி ஹாப்பியாக அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த கான்டெஸ்ட் எப்படிலாம் நான் யோசித்தேன். ஏன்னா லைக் வராங்க அவங்க கூட ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப இன்ட்ராக்டிவாக அவங்க கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஒரு மீட்டப் இது மாதிரி வைக்கிறோம், எப்பயுமே மைண்டில் பயம் இருக்கும்ல சொதப்பிடுவோம் என்ன ஆக போகுது ஏதாவது போகுதுன்னு. அதெல்லாம் தாண்டி ரொம்ப லைவாக இருந்துச்சு அங்கே, நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா லைக் அவங்க மனசு விட்டு பேசிட்டு போனாங்க நம்ம வீடியோஸ் பற்றிலாம். ஒரு குட்டி விஷயம்லாம் வந்து நம்ம வீடியோஸ் பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ இது பார்க்குறாங்க வீடியோவில், நானே வந்து அதில் பெருசாக நான் யூஸ் இது பண்ணிருக்க மாட்டேன். அவங்க வந்து அதை பார்த்துட்டு அதை பற்றி க்வெஸ்சன் கேட்டு போகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வெரி வெரி ஹாப்பி வித் த மீட்டப் அண்ட் தேங்க்ஸ் டு ஈட்ஸா பீட்ஸா, இவங்க வந்து எனக்கு இந்த இந்த பிளேஸ் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணதுக்கு. அவங்களோட பீஸா பற்றி சொல்லணும்னா அந்த டபுள் சீஸ் மார்க்கெட்டா பீஸா வந்து சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுக்குறாங்க, அது வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் தென் அந்த ப்ரைஸ் ஸ்டாண்டர்ட்க்கு வந்து அந்த பீஸா வந்து ரியலி ரியலி வொர்த். நான் ஒரு சைஸ் ஒன்று தான் நினச்சேன், பட் தென் ஐ ஹேட் டூ ஸ்லைஸ் அண்ட் தென் அந்த கார்லிக் பிரெட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் தென் அந்த ஐஸ்கிரீம். ஐ லைக் த பிளேஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ்க்கு வந்து இந்த இவ்வளோ ஃபுட் கிடைக்கிறது வந்து இட்ஸ் அ குட் ஸ்டப். ஐ என்ஜாய் திஸ் பிளேஸ். நுங்கம்பாக்கம் ஜெகநாதன் ஸ்ட்ரீட் விஜய் டிவி ஆஃபீஸ் இருக்கு தெரியுமா, அதுலேருந்து உள்ளவங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கு. இப்போ லொக்கேஷன் அதாவது நீங்கள் சர்ச் பண்ணலாம் வரும், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட வெப்சைட்டோட லிங்க் போட்டிருக்கேன், அது அது உள்ள போனீங்கன்னா 10% ஆஃபர் உங்களுக்கு அந்த கோட் வந்து என்னோட வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இங்கே வரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கோட் எடுத்து வந்து நீங்கள் இங்கே காமிங்க, நீங்கள் 10% ஆஃபர் வந்து அதை எடுத்துக்கோங்க. ஐ ஹேட் ஃபன் வித் மீட்டப் வித் மை வியூவர்ஸ் ஆல்சோ வித் பீட்ஸா. இட்ஸ் அ ரியலி ரியலி கிரேட் டே, சூப்பர் டே. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மீட்டப் வந்து நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த தாஜ், பிகாஸ் ஹி டிட் அ லாட் ஆஃப் ஒர்க் ஃபார் த மீட்டப். ஸோ தேங்க்யூ தாஜ், தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் என்ன வேணா அவ்வளோ ஏதாவது பின்னாடி இருந்து யாராவது ரெண்டே இருப்பாங்க, யாராவது ஏதாவது சொல்கிறதுக்கு இதான் நான் அப்பவே சொன்ன பண்ணேன் நான் இதான் ஓவரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் எப்பயும் நான் அப்படி இருந்தே இருக்கும். ஸோ அந்த பயம் அதெல்லாம் வந்து எதுவுமே நடக்காம சூப்பராக சுமூகமாக ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் வந்து முடித்தோம். எஸ் ஐ வில் சீ கைஸ் டுமாரோ இன் அனதர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மீட்டப் எங்கே வைக்கலாம் எப்படி வைக்கலாம் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய். நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணி என்னால் உங்களை வந்து பிக் பண்ண முடியல இதுக்கு, ஐம் ரியலி சாரி அபவுட் இட். எனக்கு எல்லாத்தையும் பிக் பண்ண தான் ஆசை, பட் எனக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நானும் வந்து என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், அதனால் வந்து ஐ குடன்ட் டூ. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இப்போ இந்த வாட்டி 50 தான், அடுத்த வாட்டி 100, அதுக்கப்புறம் 150. ஸோ வி வில் க்ரோ பிகர் டுகெதர். ஓ பை.